உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொன்னியில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காம தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன். இங்கே நான் ஆவினன் குடியில் தீபாத்திரம் காமிச்சு ஐயர் வந்து சொன்னார். ஒருத்தர் வந்து அர்ச்சகர் வந்து பொன்னியை கொஞ்சம் பார்த்து ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்னங்க இது வெளியே வந்து கிளம்புறதுக்கு நின்று பழகிட்டீங்க. நீங்க போய் பார்க்கணும் அவசியம் அவரே உங்களை கூப்பிடுவாரு வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற ஒரு வைப் தான். நீங்க ஃப்ரெண்டா பார்த்தா ஃப்ரெண்டு, ஆசானா பார்த்தா ஆசான். ஆனா தப்பு செஞ்சா கலையில கண்டிப்பா ஒரு அடி விழுவும். வேல்பாரி புக் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். ஏன் அவர் கார்த்திகை ஏன் பேர் இருந்தது அப்படின்னா, நட்சத்திரம் வந்து நிலா பக்கத்துல இருக்கோ அப்ப மழை அதிகமா பெய்யுது. எப்பெல்லாம் அந்த நட்சத்திரம் சூரியன் பக்கத்துல இருக்கோ அப்ப வெயில் அதிகமா அடிக்குது. ஸோ இந்த தான் கார்த்திகை நட்சத்திரம், ரெண்டும் சேர்ந்தது கார்த்திகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொன்னி சீரியலுடைய ஃபேம் ஆக்டர் சபரி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து சீரியலில் ரொம்ப பிரபலமாக இப்போ எல்லார் வீடுகள்லையும் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நான் ஒரு 4 வருஷம் ஆச்சு சீரியல் ஃபீல்டுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தோம் ஆக்சுவலி. எப்படின்னா சீரியல் ஃபீல்ட் போனால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு பெரிய படமா இதுவா அப்படின்னு கமிட் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ ஓகே சீரியல்னு டிசைட் பண்ணோம். வந்தப்போ ரொம்ப பயமாக இருந்தது, எப்படின்னு தெரியல, எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, வேலைக்காரன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவங்க வீட்டு பையனாக பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உரிமையாக கேட்பாங்க, என்ன நீங்கள் இன்னும் இவ்வளோ தூரம் முடிவு விட்டுருக்கீங்க, என்ன இது புது ப்ராஜெக்டாக நல்லா பண்ணுங்க, என்ன நீங்கள் போன வாரம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்க. ஸோ லைக் நம்ம வீட்டு பசங்கிட்ட பேசுவோம் இல்லையா, அந்த உரிமை ரொம்பவே கொடுத்துருக்காங்க, நன்றி அதுக்கு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரியலில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது ஆடியன்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? சில கேரக்டர்ஸ் நெகட்டிவ் கேரக்டர்லாம் நீங்கள் ஏன் அவ்வளோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்ககிட்ட அப்படி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க? நான் பண்ணதில் இது வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் வந்ததில்லை. பாரதி கண்ணம்மாள் எப்படின்னா அது நெகட்டிவ்க்கு ஒரு வெண்பாக்கு பேராக வந்ததுனால அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க என்ன நிறையா பண்ணுங்க, அவங்க என்ன சும்மா விட்டுருக்கீங்க, என்ன வெண்பாவை அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. இதில் பொன்னியில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காம தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நிறைய பேர் நிறையா சொன்னாங்க. அப்புறம் இங்கே நான் ஆவினன் குடியில் தீபாத்திரம் காமிச்சு ஐயர் வந்து சொன்னார். ஒருத்தர் வந்து அர்ச்சகர் வந்து பொன்னியை கொஞ்சம் பார்த்து ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்பாங்க. ஏன் என்ன இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு தான் பிடிக்கல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிங்கன்னுலாம் கேட்பாங்க. நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி. இப்போ வரைக்கும் ஆண்ட முடியல அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் வரல. அதனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி, ஸோ இந்த பொன்னிங்கிற சீரியலுக்கு முன்னாடி வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் அதில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது அப்படின்னா, முத்து படம் அப்படியே ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்களோ இந்த சீரியல் அப்படிங்கிற மாதிரியான சில டாக்லாம் போயிட்டு இருந்தது. அது ஏதாவது உங்கள் காதுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, அப்படியே தான். இது என்ன சுற்றி அழைச்சி கேட்குறீங்க? அதே தான். ஓகே, அதே தான், அதே தான். ஆக்சுவலி எப்படின்னா நான் தீவிரமான தலைவர் ஃபேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, முத்து படம் வந்து ஃபஸ்ட்டு கதைலாம் சொல்கிறப்ப இதெல்லாம் ஓகே அப்படின்னு எனக்கு அதுக்கு மாதிரி நிறைய அனுபவம் இருக்குது. விஜய் டிவிலே பிரவீன் பேனட்டனா வந்து ஃபஸ்ட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து, அப்புறம் அப்படியே மாறி அவரோட ப்ராஜெக்டில் ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு பாரதி கண்ணம்மாணா பண்ணுறதா இருந்தது, அப்படி மாறி 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 நிறையா சீரியல். நான் வேலைக்கார நம்பிக்கை இல்லை, இப்படி தான் எடுப்பாங்க, அப்புறம் லாஸ்ட்டில் வேறு யாராவது வந்துடுவார், நம்மளும் ப்ரோமோவில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த இந்த கதைலாம் சொல்லி ஃபஸ்ட்டு கதைலாம் ஃபுல்லாலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்கல்ல, இதுதான் பசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ட்ரை இது ப்ரோமோ எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சுது என்ன, அதே கண்ணு அதே கடை அதே டெய்லர் அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே. அப்புறம் ஒருத்தனை நம்ம கிஷோர் தெரியும்ல உங்களுக்கு, கிஷோர் ஆனந்த் வந்து நம்ம நாயசேகர் படத்தோட டைரக்டர் வந்து, அவனும் தீவிரமான தலைவர் ஃபேன். நாங்களாம் தலைவர் அட்டி தலைவர் ஃபேன்னா, ஃபஸ்ட்டு படம் வந்து ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனால் போய் விசில் அடிச்சுட்டு கத்தி தொண்டெல்லாம் போய் அப்படி இருக்க கேங். நாங்கள் அப்படி பார்ப்போம் இந்த மாதிரி தலைவர் மாதிரி யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் போய் டோட்டலாக தலைவர் இது எல்லாத்திலையும் சொல்லிட்டோம், நம்ம பையன் தான் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால அவர் பெரிய ஹாப்பி.
இப்போ வரைக்கும் என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, சில சமயம் இப்படி துண்டெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும். டைலாக் சொல்றதே வந்து தலைவர் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரையும் உள்ள கேட்டு சொல்லிடுவேன். அப்போ சௌந்தர்யா மேம்ட்ட சொன்னேன், சௌந்தர்யா ரஜினிங்க மேம்ட்ட வந்து விஏபிடியூல ஒர்க் பண்ணேன். அப்போ மேம் கணிச்சோன்னே அதை தலைவர் பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ட்ரைலரே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து தலைவர் கணிச்சாச்சு. மெயின் இடத்துல பெர்மிஷன் வாங்கினால இப்போ வரைக்கும் என்னை கலாய்க்காமல் இருக்கிற ரீசன் அதுதான். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இப்போ வரைக்குமே தலைவரோட பாண்டும் எனக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேலைக்காரன் அவரோட டைட்டில், வேலன் பேட்ட வேலன் அவரோட டைட்டில். அவரோட 25வது வருஷம் அப்போ கரெக்டாக அந்த டே அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோம் வேலைக்கார. இது எல்லாமே எதிர்ச்சியாக கோயின்சிடன்ஸாக நடக்குது. எனக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் மாதிரி. ஓகே, ஸோ அந்த கண்டினியூட்டி வந்து கனெக்டிவிட்டி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஓகே, ஸோ இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் வந்து முருகருடைய டிவோட்டியாக நிறைய விஷயங்கள் நிறைய பேசுகிறீங்க. உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் ஆகட்டும், நிறைய யூடியூப் சேனல், தெரியாத யூடியூப் சேனல்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ திடீர்னு இந்த முருக பக்தர் ஆனீங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் முருக பக்தர்? திடீர்னு முருக பக்தர் இல்லை. நான் ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டிவோஷனல். வீட்டில் வந்து ரொம்ப டிவைன் ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்தே கோயிலில் இருப்பேன். நான் டென்த்து முடிஞ்சு அப்போ தான் போகிறப்ப சேலம் ஃபேர்லன்ஸ் பெருமாள் கோயில், அதான் என்னோடய இன்ஸ்டியூட். அங்கே தான் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டது எல்லாமே, பிரசாதம் பண்ணுறதுலேருந்து எல்லாருக்கும் இது பண்ணுறதுலேருந்து, அங்கே அண்ணா சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் டோட்டலாக ஆரம்பிச்சது. அவங்க கொடுத்த டிசிப்ளின் தான் எல்லாமே. ஸோ அப்படியே வந்து வந்தோன்னால இங்கே சென்னை வந்தோன்னே ஒரு பெரிய, எனக்கு இங்கே சென்னையிலாம் ஒரு பெரிய பிரேக்கேஜ் மாதிரி இருந்தது. அப்புறம் போனோடனே இங்கே அப்படியே ஜாலியாக எல்லா கோயிலையும் எப்பயும் வந்து கோந்தரராமர் கோயிலில் ஸ்ரீபாதமாக இருக்கேன். ஸோ நிறைய எல்லா கோயிலுக்குமே போவேன். முருகர் எப்படி அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சரியான க்ளோஸ் ஃப்ரெண்டு முருகர். அந்த வைபை மிஸ் பண்ணவே முடியாது. நிறைய விஷயங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் நம்பி ஒரு விஷயம் பண்ணலாம், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அதை அவர் பண்ணிடுவார். அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று பங்குனி ஊற்றுறோம், நான் கோயிலுக்கு போக முடியல. காலையிலேருந்து எனக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் ஓப்பனாக சொல்ல, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு எனக்கு டப்பிங் இருந்தது 4-5 ஒர்க்கு. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல. சரி ஓகே அப்படின்னு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி பார்த்தா ஃபோன் பண்ணி, நான் டப்பிங் காலையில் பேசிட்டேன், எனக்கு அதுவும் சரியே தெரில. அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி டப்பிங் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. சரி நான் சரி ஓகே குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டிஷர்ட் வேஸ்ட்டோட சும்மா போயிட்டு வந்தேன். பார்த்து டப்பிங் காலையில் எடுத்துட்டீங்களான்னு பாதி எல்லாம் ஃபோன் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா வடபழனிக்கு முன்னாடி, இவ்வளோ தூரம் வட்டி ஏன் வடபழனி முருகனை பார்க்காம போகணும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக முருகன் கோயிலுக்கு போகிறேன், முருகன் வெளியே வந்து கிளம்புறதுக்கு நின்றுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நான் நீங்கள் ரொம்ப பழகிட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கணும் அவசியம், அவரே உங்களை கூப்பிடுவார், வந்து பார்த்துட்டு போ அப்படிங்கிற ஒரு வைப் தான் வடபழனி முருகன் கோயில். அதே மாதிரி முடிச்சு இந்த பக்கம் வந்தால் அதே மாதிரி ஆதிமூல பெருமாள் தாயாருக்கு அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருக்கல்யாண சேவை நடக்கும். நேத்தாக்கு ஒரு ஏகாந்த சேவை ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்காங்க. ஸோ முருகன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு, நீங்கள் ஃப்ரெண்டாக பார்த்தா ஃப்ரெண்டு, ஆசானாக பார்த்தா ஆசான், ஆனால் தப்பு சிந்தா கலையில் கண்டிப்பாக ஒரு அடி விழுவும். ஓகே, ஸோ பொதுவாக வந்து இப்போ கலியுக கடவுள் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவர் மட்டும்தான் கடவுள், தமிழ் கடவுள் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து இப்போ அறுபடை வீடு முருகன் கோவில் வந்து ரொம்ப பிரபலம் நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் அதையும் தாண்டி சில முருகன் கோவில்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பிரபலமாக தான் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்ட முருகன் கோவில் ஏதாவது? நான் இப்போ இருக்கு எங்கள் ஆறுபடை வீடு அதை முருகன் புண்ணியத்தில் பார்த்தாச்சு போய். இது அதுவும் 2-3 ட்ரிப்பில் என் ஃப்ரெண்டு பிரேமா இருக்காங்க, அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க கூட எல்லாம் போயிட்டு எல்லாம் ஒரு இதில் போய் எல்லாமே முடிச்சு பார்த்துட்டோம். சில ஒரு ட்ரிப்பாக போய் அது நம்பவே முடியாது. ஒரே நாளில் மூணு படை வீடு பார்த்தோம், திருப்பி அடுத்த நாள் பார்த்தோம். முருகன் எப்படி கூட்டு போனார்னே தெரியாது. திருச்செந்தூர் அதே மாதிரி தான், டக்குன்னு நினச்சா திருச்செந்தூர் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 3 நாளில் வர வச்சாரு வந்து பார்த்து, அதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் சூப்பராக இருந்தார். போகிற வழியில் பாதாள முருகர் கோயில் பார்த்தோம், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சென்னையில் இங்கே பார்த்த கோயில் அப்படின்னா, சென்னையில் இருக்க மக்கள் நிறையா போகணும்னு ஆசைப்படுறது கந்தக்கோட்டம், பாரிஸில் கந்தக்கோட்டம் முருகன் கோயில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கந்தக்கோட்டம் முருகன் கோயில் குட்டி முருகர் தான், அழகு சம அழகு அவரும். அதே மாதிரி வந்து பாமன் சுவாமி கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், திருவான்மியூர் பெசன் நகர் பீச் பக்கத்தில் பாமன் சுவாமி கோயில். பௌர்ணமி ஆனால் அங்கே ஒரு வைபு, வேற லெவல் வைப்பில் இருக்கும். மக்கள் எல்லாம் அவ்வளோ அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு, விபூதி ஸ்மெல்ல, நீங்கள் என்ன எங்கே இருக்கீங்கன்னே மறந்துடுவீங்க. ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பாமன் சுவாமி கோயில், அங்கே போகலாம். அப்புறம் திருப்போரூர் முருகன் கோயில், திருப்போரூர் முருகன் கோயில் வந்து ஸ்வயம்பு அவர் போயிருக்கீங்களா? திருப்போர் முருகன் கோயில் அவர் ஸ்வயம்பு, அங்கே போகலாம். அங்கேயே வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கும். திருப்போர் முருகன் கோயிலும் செம்மையாக இருக்கும். குரோம்பேட்டில் வந்து நம்ம குமரக்குன்று இருக்குது, குமரக்குன்று இருக்குது, போகலாம். அங்கேயும் சூப்பராக இருக்கும். குன்றத்தூர் முருகன் கோயில், ஏ முருகன் கோயில் சொன்னால் சொல்லிட்டே போகலாங்க, நிறைய இருக்குங்க. வல்லக்கோட்டை முருகன் கோயில்னா, வல்லக்கோட்டை முருகன் கோயில் வந்து ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆதித்யா நான் சொன்னார், தம்பி எப்படி இருக்கும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போய் எதேச்சியாக பார்க்குற பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கம்பீரமாக ஹைட்டு, ஒரு மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டாக செம்மையாக ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு இருந்தார். நிறையா இருக்குங்க முருகன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் முருகன் இருப்பார்.
என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா எல்லா முருகனுமே அழகாக இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு முருகனும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அது இப்போ வரைக்கும் என்னென்னே புரியாது. சில சமயங்களில் பார்த்தா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் நாட் கம்பேரிங் தயவுசெய்து தப்பு இதை எடுத்து ஒரு மீம்லாம் போட்டுறாதீங்க. புத்தர் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட எல்லா புத்தர் நான் பார்த்தளவு ஏன் அறிவுக்கு தெரிஞ்சாலும் எல்லா ஒரு ஒரு ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாச்சும் எடுத்துப்போமே, ஆனால் முருகனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டாச்சுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அழகு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது எப்படின்னே தெரியாது, ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற முருகன் கோயில் நிறைய இருக்கு. இப்ப சிறுவாபுரி முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. ரீசன் டைம்ல நான் போயிருக்கேன் சிறுவாபுரி. வெள்ளிக்கிழமை மட்டும் தான் போகணும், செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் கூட்டம் அங்கே ஃபுல் வரைக்கும் நின்று இருப்பாங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜென்ரலாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போகிறப்ப கூட்டம் அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போது ரெண்டு மூணு வருஷத்தில் கூட்டம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எக்கச்சக்கமான கூட்டம். சிறுவாபுரி முருகனும் அழகாக இருப்பார். மயில், மரகத மயில் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி நம்ம திருச்செந்தூர்லேயும் சரி பழனிகளையும் சரி பிரசாதத்துக்கும் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் இலை விபூதி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, பழனியில் சந்தனம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதை எதோ கேள்விப்பட்டீங்களா? அதை அது பயங்கர திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் விபூதி நான் சொன்னேன் இல்லையா, விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப தரிசனம் முடிச்சுட்டு கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாங்க விபூதி. பன்னீர் இலையில் மடித்து கொடுத்தாங்க வீட்டில் இருக்கணும். அதை எடுத்து வச்சப்போ அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு விஷயம். அதை முடிச்சு கொடிமர சேவை முடித்தோம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழனியில் ஃபஸ்ட் டைம் அதுவும் இப்போ தான் நான் சொன்ன ஃப்ரெண்டோட எல்லாம் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சந்தனம் வந்து நைட்டு வந்து அந்த அவர் வந்து கோமணத்தோடு இருப்பார், அபிஷேகம் பண்ணி அந்த பன்னீர் தீர்த்தோடு அந்த இது கொஞ்சம் சந்தனம் கொடுத்தாங்க. ஈவன் பிலீவ் ஒரு 2 hours நான் என்ன பர்ப் பண்ணாலுமே நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கீழே வந்து எங்களை சொல்லியிருந்தார், சார் நீங்கள் கீழே வாங்க ஒரு பன்னீர் சோடா கடை சூப்பராக இருக்கும் நான் வாங்கித்தேன் அப்படின்னார். நான் கடைசி வரைக்கும் அது குடிக்கக்கூட இல்லை, ஏன்னா ஒரு பர்ப்போ ஒரு மூச்சுட்டாலும் சரி அந்த நான் அந்த சந்தனம் அந்த இது சாப்பிட்டதுலேருந்தே ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அப்படியே இருந்தது. நம்ம உடம்பு ஃபுல்லாக நீங்கள் எத்தனை தடவை நான் சுவாசித்தாலுமே அந்த சந்தன ஸ்மெல் நமக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல், அந்த ரொம்ப டிவைனான ஒரு ஃபீல். டைம் கிடச்சிதுன்னா பிரசாதம் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நான் ரொம்ப வருஷமாக பழனி போயிருக்கேன், ஆனால் இந்த வருஷம் தான் அந்த ப்ராப்தம் கிடச்சிது, அந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்தம் கிடச்சிது, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது. ஓகே, நம்ம தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவிலையும் சரி உலகளவிலையும் சரி அவருக்கான கோவில்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மலேசியாவில் கூட அவருடைய சிலை அவ்வளோ பிரம்மாண்டமான சிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவருடைய புகழ் இந்த அளவுக்கு பரவுவதற்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்கிற மாதிரி முருகன் வந்து நீங்கள் கடவுள்லாம் கிடையாது, ஓகே நான் ஒத்துக்கிறேன், அவர் ஒரு ராஜா ஒத்துக்கிறேன், எனக்கு அந்த ராஜாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம குமரிக்கண்டம் ஆண்ட ராஜாவாக இருந்திருக்கட்டும் சரி. சி வேல்பாரி புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா அதுலேயும் முருகனை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறையா புக்கில் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ஏன் அவர் கார்த்திகேயன் பேர் இருந்தது அப்படின்னா கார்னா மலை இல்லையா, தீனா வந்து சன்னோட ரெப்ரசன்டேஷன். இவர் உட்காந்து ஒரு மலையில் உட்காந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் கேட்குறப்ப என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாராம், இந்த எப்பெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்து நிலா பக்கத்தில் இருக்கோ அப்போ மழை அதிகமாக பெய்யுது, எப்பெல்லாம் இந்த நட்சத்திரம் சூரியன் பக்கத்தில் இருக்கோ அப்போ வெயில் அதிகமாக அடிக்குது. ஸோ இந்த தான் கார்த்திகை நட்சத்திரம், ரெண்டும் சேர்ந்தது கார்த்திகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோட ரெப்ரசன்டேஷனாக தான் வந்து காருக்கு வந்து மலை, மலை வந்தால் மயில், அந்த தீ தீக்கிற சன்னுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து சேவல், இது ரெண்டும் தான் சேவலும் மயிலும் ரெண்டு கூடியது தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வரும். இதே ரெஃபரன்ஸ் தான் இந்தோனேஷியா பக்கத்துலேருந்து வரும், இந்தோனேஷியா கோயில் இருக்க கொடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சேவலும் மயிலும் வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் போனீங்களாலும் சரி இயற்கையோட வாழ்ல ஒரு அருமையான ஒரு தலைவனாக நீங்கள் முருகனை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் ஒரு மனிதனாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்கிற மாதிரி கடவுளாக இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் முருகன் இஸ் அ கிரேட் திங். அந்த வைப் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா வேர்ல்டு என்னங்க, நாம ஒன்றுமே இல்லை. இந்த யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, அதிலே குடியூண்டு தான் வேர்ல்டு, அதில் நம்மளாம் இங்கே. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முருகரை வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுல இருக்குது. நம்ம நண்பனாக பார்த்தோன்னா நம்ம நண்பன், ஒரு ஆசானாக பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆசானாக இருப்பார். உங்களுக்கு முருகர் எப்படிப்பட்ட ஒரு கடவுள்? எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க சீரியஸாக, ஏன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு பாண்டான ஒரு ஒரு சி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தான் இருக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தீர்த்தம்னா தீர்த்தம், தண்ணினா தண்ணி, அவ்வளோதான். அது முருகனை பார்க்குறப்ப ஒரு ஒரு சில சமயத்தில் வந்து நமக்கு ஒரு அது ஒரு ஃபீல் வரும். நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு எப்போ கோவமாக இருப்பான், நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணால் கோவமாக இருப்பான், என்ன பண்ணால் சிரிப்பான் அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி விஷயம் தான் முருகனோட வைப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வரும். ஆண்டவனுக்கு தெரியாதா அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்னா நம்ம அது நம்ம ஆண்டவனாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு இப்போ என்ன என்னால் வர முடியல சாரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரசாதம் எல்லாம் நாங்களாம் பேச்சுலர்ஸ் வீட்டில் டக்குன்னு ஷூட்டு போகிறதுக்கே டைம் இருக்காது, இங்கே பிரசாதம் பண்ணி வைக்கலாம் டைம் இருக்காது. ஸோ பேசிக்கலி சூரசம்ஹாரம் வந்து நான் ஒரு விரதம் இருக்கேன், எல்லா நாளும் விரதம். அன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே 6 நாள் 7 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில் போயாச்சு. திருக்கல்யாண உற்சவம் போகிறதுக்கு வந்து திருப்பூரூர் கோயில் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன எதாவது சமைக்கலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பெருமாள் இன்றைக்கி ஏதாவது வந்து முருகப்பெருமாளுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, இன்றைக்கி வந்து கல்யாணம் வேறு, நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் ஃப்ரெண்டு கார்த்தி எதாச்சியாக வீட்டுக்கு வராரு, நான் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி படுத்துக்கலாம், அவரும் என்னோடய தம்பி விமல் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6
தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வாழையில் போட்டு அவருக்கு ஒரு பெரிய விருந்து. ஸோ நீங்கள் உண்மையை நினச்சா போதும், அந்த மனுஷன் உங்கள்கிட்ட எடுத்துக்கிற மாதிரி தான் நாங்கள் செய்யணும்னு நினச்சோம், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவார். ஒரு சில சமயம் நான் பிஸ்கெட் தான் வைப்பேன், பிஸ்கெட் என்ன இருக்கோ பிஸ்கெட் வாங்கி நீங்கள் பிஸ்கெட் தான் இருக்குது, தாராளம் பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவ்வளோதான். ஸோ இஸ் அ கிரேட், அதான் அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகடே அதே மாதிரி தான். அவர் வந்து என்ன சில சமயம் நம்மளுக்கே கோவம், ஏதாவது தப்பு செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தனா சின்ன வயசில் வந்து இப்போ நீங்கள் தெரியாமல் வீட்டுக்கு போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒழிச்சு வச்சுருக்காங்க வீட்டில்னா, இந்த ஸ்வீட் எடுக்கிறப்ப டக்குனு அம்மா மூஞ்சி ஞாபகம் வரும் டே எடுத்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு தப்பரும் முருகன் வெயிலோட நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஓகேவா சாரிப்பா நான் பண்ணல ஓகே அப்படி அந்த மாதிரி தான் ஒரு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம தமிழ் கடவுள்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிவன், பெருமாள், விநாயகர், அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் அதிகமான பக்தர்கள் கொண்ட ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது ஆரம்பமாச்சுங்கிறது தெரியும். ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, கிரிவலம் போயிருந்தோம், பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இளைய சமுதாயம் நிறையா வந்து இப்போ ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்காங்க. அது என்ன வேணால் ஒரு இருக்கு இருக்கட்டுமே, அது ஒரு நாலு ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நான் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக போகிறேன்னு இருக்கட்டும், வெள்ளிங்கிரி மலை ஏறதா இருக்கட்டும், சதுரகிரி மலை ஏறதா இருக்கட்டும், அகோபுலம் போகிறதா இருக்கட்டும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். உங்களை மாதிரி ஒரு பக்தி சேனல் முதல்லாம் வந்து யாராவது ஏதாவது ஆன்மீகமாக ஒரு பேசணும் அப்படின்னாவே நம்மளுக்கு காலையில் யாராவது உட்காந்து அவங்க ஒரு அத்தன்டிக்காக ஒரு ட்ரெஸ் போட்டு முருகன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறதெலாம் தாண்டி நமக்கு என்ன நடந்தது நம்ம சொல்கிற விஷயத்துக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு பெரிய ரீசன் தான். சோஷியல் மீடியோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, என்னதான் சோஷியல் மீடியா சொன்னாலும் அவனுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, சி இந்தப்பா இது தேன் இது சாப்பிட்டினா உனக்கு 10,000 ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவனை தேனை ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சிடலாம். அது பிடிச்சிருந்தா தானே நெக்ஸ்ட் டைம் அவன் சாப்பிட முடியும், அந்த தேன் உண்மையா இருந்தா தானே அவன் தடவை பார்க்க முடியும். மேபி சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய பேர் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம், அந்த டேஸ்ட் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன பொறுத்திருக்கா தான் கிரிவலத்திலே ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசங்க, அவ்வளோ யங்ஸ்டர்ஸ், அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம சில சமயம் இந்த பக்கம் பார்த்தா ட்ரக் அடிக்ட் நிறைய பேர் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு திருக்கல்யாணம் வச்சவனா அத்தனை பேர் வராங்க, பங்குனி ஊற்றுறதுக்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா இருந்தால் முருகனோட அருள் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு கருவியாக இருக்க மாதிரி உங்களை மாதிரி சோஷியல் மீடியாஸ் அண்ட் உங்களை மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியான சேனல்ஸ் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ஃபேன் அப்படின்னு. ஸோ அவருமே வந்து ஒரு பயங்கரமான டிவோட்டி தான். ஸோ அவரும் வந்து டிவோட்டிஷனெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ஹிமாலயாஸ் போகிறதாகட்டும், வருஷத்தில் ஒரு நாளாவது ஹிமாலயாஸ் போகாமல் இருக்க மாட்டார். ஸோ அவரை பற்றி ஏதாவது விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க டிவோஷனலாக? நான் டிவோஷனலாக கேட்கணும்னா ஆக்சுவலி பாபாஜி கேவ்ஸ் சார் போவார் இல்லையா தலைவர் போகிறப்ப எனக்கு எப்படின்னா நான் அது மூலிமா கனெக்ட் ஆகலை. ஸ்ரீஎம்னு ஒரு குரு இருக்கார், மேபி இஃப் யூ இவங்க சௌந்தர்யா தானே அவங்க இதில் சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. கிரியா யோகா பற்றி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகா புக்கு நானும் வாங்கி அது படிக்க ஆரம்பிச்சு அது ஒரு டைம். அது எப்படின்னா ஸ்ரீஎம்மோட ஒரு கனெக்ஷன் என்னென்னா ஆண்டவ புண்ணியத்தில் இது ஒரு விஷயங்க எனக்கு இங்கே இருக்க குருமார்களோட நிறையா கனெக்ஷன் இருக்கும். நான் இங்கே இருக்க ரவிசங்கர் குரு ஆகட்டும், ஸ்ரீஎம் ஆகட்டும், ஈஷா சத்குரு ஆகட்டும், ஸோ இங்கே இருக்க முக்கால்வாசி எல்லாரையுமே ஓரளவு மீட் பண்ணி பேசுகிற அளவு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அது ரொம்ப ஒரு டிவைன்ஃபுல்லான ஒரு பிளேஸ். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா பாபாஜி கேவ் போகணும். நான் அது உங்கள் வீடியோவில் அவங்க சீரியஸாக நான் அவங்கள பார்த்ததுக்கு அந்த அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு போகணுன்னே ஒரு ஆசை வந்தது. ஷோர், இஃப் நீங்கள் டைம் பர்மிச்சு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்கள கூட நான் போயிட்டு வந்துடுறேன், கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன், நான் ரெடி அப்படின்னாலும் அவங்க அதே கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு கொடுத்துருவோம். சார் எப்படின்னா அவர் சொல்லியிருப்பார் அந்த கௌரி குகையை பற்றி மேலே அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துலையும். ஸ்ரீஎம் சொன்ன விஷயம் அதுதான், அந்த ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி எப்படி ரெடி ஆகும்னா, சி உங்களுக்கும் எனக்கும் அந்த பாண்ட் இல்லாம் இது வரைக்கும் பேசாமல் இருந்திருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம், பட் ஆனால் அந்த குருமார்களோட ஒரு லைன் அப் ஒன்று இருக்கும்ல, நான் பாபாஜி கூட ஃபீல் பண்ண விஷயம் அதுதான். நான் அவர் கூட ரிட்ரீட் இருந்தப்பையும் சரி, நீங்கள் யோகா பண்ணுறப்பையும் சரி, ஒரு 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 ஃபீல் இருக்கும்ல, இட் வில் கனெக்ட் எவ்ரிபடி. அது ஒரு பெரிய விஷயம் அது. ரஜினி சார் வந்து அவர் எல்லாம் படத்தில் போட்டால் எனக்கு அவர் இங்கே இருக்கார், நாங்கள் இங்கே கூட இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை என்னோடய கெரியரில் சினிமாவில். பட் ஆனால் உண்மையாலுமே என்னோட இன்ட்ரோ எப்படி நடந்ததுன்னா சினிமாவில், அதாவது வந்து ஃபஸ்ட்டு ருத்ராட்சம் வரும், அதுக்கப்புறம் வெயில் வரும், அதுக்கப்புறம் தான் என் ஃபேஸே வரும். ஸோ எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான், எல்லாத்துலேயுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என் பேர் முருகன் பேர் தான். அதுலேயும் சக்திவேல் வேலன், வேலைக்காரன் வேலன், இதுலேயும் வேல் சக்திவேல் தான், அதுலேயும் நடுவில் வந்து சாரதி அதுலேயும் வரும். ஸோ அதுலேருந்தே முருகன் இந்த குரு எல்லாமே ஒரு டையப்பில் தான் இருப்பாங்க.
பொதுவாக வந்து சிலரை பார்த்தா இப்பா இவரெல்லாம் ஆன்மீகத்துக்குமே பேச ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியலப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆனால் உங்களுக்குள்ளே பேசும்போது ஒரு டிவைன் பவர் எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி ஆயிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் பேச பேச வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது. ஸோ பொதுவாக வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்காங்க, ஸோ ஆன்மீகத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய இடத்துங்களை பேசியிருப்பீங்க, நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றினும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதன் ஆன்மீகம் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாவே எல்லாம் பெருசு பெருசாக நிறைய நிறையா பண்ணவங்க தான் போட்டிருக்காங்க. இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு உண்மையாக இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா இது வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும், கண்டிப்பா நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ.